லாஸ்ட் இயர் சராசரி மனுஷனோட வாழ்க்கையை மாத்தி போட்ட கொரோனாவின் பிடி இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு சாதாரண சராசரி மக்களிலிருந்து பல பிரபலங்களையும் இந்த வைரஸ் விட்டு வைக்கல அப்படி இது வரைக்கும் இந்த தமிழ் வைரஸாலிமாவில பல கலைஞர்களை நம்ம தமிழ் சினிமா பாலிவுட்டோட டாப் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஐஸ்வர் ராய் அபிஷேக் பச்சன் தெலுங்கு சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌலி மலையாள நடிகர் பிரித்விராஜ் தெலுங்கு மெகா ஸ்டார் சிரிஞ்சிவி அவரது மகனுமான நடிகர் ராம்சரன் ரகுல் பிரீத் சிங் நிக்கிகள் ராணி தமன்னா இந்த மாதிரி பல தளங்கள் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அதே நிலை தான் தமிழ சின்னத்திரை நடிகை நடிகைகளுக்கும் வந்திருக்கு மக்கள் பார்த்து வரும் வரையில அவங்களோட சோசியல் மீடியாவோட பதிவுகளா இருக்கட்டும் அவங்கள பத்தி வெளியாகும் வீடியோ இந்த மாதிரி அவங்க எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல அதனாலே மக்கள் பல பேரு அவங்களை திட்டி வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாவே பல இழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சோகத்துல இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் லாஸ்ட் வீக் மட்டுமே நாலு திரைத்துறை கலைஞர்கள் காலமாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம எத்தனையோ மக்களுக்கு இந்த பாதிப்பு அவங்களோட வாழ்க்கை

நண்பர்களே இன்று எனது தங்கையின் கணவர் கொரோனா காரணமா இருந்துவிட்டார் அவருக்கு முப்பத்தி இரண்டு வயது தாங்க ஆகுது தயவு கூர்ந்து மிக கவனமாக இருக்கவும் நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைப்பது மாபெரும் கோழைத்தனம் நம்மை பாதுகாக்க நம்மால் மட்டுமே முடியும் முகக்கவசம் அணிவி பிளீஸ் அப்படின்ட்டு பாலசரவணன் தெரிவிச்சிருக்காரு இதுக்காக பல நடிகர் நடிகைகளும் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பலரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல முக்கியமா குறிப்பிட வேண்டிய நடிகர் தான் சோனு சூட் அருந்ததி படத்துல வில்லனா வந்தவர் நிஜத்துக்கு பல பேருக்கு கடவுளா தெரியறாருங்க ரீசெண்டா கூட கிரிக்கெட் வீரர் ரெய்னா அவர்கள் தன் குடும்பத்துல ஒருவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருந்தாரு உடனே உதவிகரம் நீட்டி நடிகர் ஷூட் அவர்கள் அடுத்த பத்து நிமிஷத்துல அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் அனுப்பி வச்சிருக்காரு இது போல பல நடிகர்கள் களத்துல வந்தா அவங்களோட ரசிகர்களும் கை கொடுப்பாங்க இந்த காலத்தினை நான் முடிந்த வரை ஒன்றாக சேர்ந்து கடக்கலாம் என கூறி வந்துட்டு இருக்காரு